военный корабль. Вот он именно. Я русский военный корабль. கருங்கடலில் உள்ள ஒரு சிறிய தீவில் சில உக்ரைனிய எல்லை பாதுகாப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை சரணடையுமாறு ரஷ்ய போர்க்கப்பல் ஆணையிட்டது. அதை மறுத்த அந்த வீரர்கள் ரஷ்யாவால் கொல்லப்பட்டார்கள். ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அந்த வீரர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை, அவர்களை உக்ரைனின் தேசிய ஹீரோக்கள் என்று உக்ரைன் அதிபர் கௌரவப்படுத்தி இருக்கிறார். சரணடைய மறுத்த போது அவர்கள் பேசிய ஒலிப்பதிவை உக்ரைனின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் உக்ரைனின் வீரர்களும் ரஷ்யாவின் கப்பல் தளபதியும் பேசிக்கொண்ட உரையாடல் தெளிவாக இருக்கின்றது. இது ரஷ்யாவின் ராணுவ போர்க்கப்பல். உங்கள் ஆயுதங்களை துறப்பதன் மூலம் ரத்தம் சிந்தாமலும் தேவையற்ற இழப்புகளையும் தவிர்க்கலாம், இல்லையேல் உங்கள் மீது குண்டு வீசப்படும் என்கிறார் ரஷ்ய போர்க்கப்பல் அதிகாரி. இதற்கு உக்ரைன் ராணுவ வீரர் குழு ரஷ்ய போர்க்கப்பலே என்று தைரியமாக பதிலடி கொடுத்தது. சிமினை அல்லது பாம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு ஒரு சதுர மைலின் 10 1/4 அளவே உள்ள மிகச்சிறிய பகுதியாகும். இது உக்ரைனின் எல்லையிலிருந்து 30 மைல் தொலைவில் உள்ளது. ரஷ்யாவின் விமான தாக்குதலில் மேற்கண்ட 13 உக்ரைன் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் மற்றும் ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீரர்களை உக்ரைனின் நாயகர்கள் என்று அதிபர் செலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார். எங்களது சிமினை தீவு பாதுகாப்பதற்காக அவர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். இறுதி வரை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்களுடைய நினைவு உக்ரைன் இருக்கும் வரை போற்றப்படும் என்று கூறினார் உக்ரைன் அதிபர். இதுவரை உக்ரைனில் வியாழக்கிழமை இரவு வரை 137 பேர்கள் கொல்லப்பட்டதாகவும் 316 பேர்கள் காயமுற்றிருப்பதாகவும் அதிபர் மேலும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவுடன் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தும் முயற்சியாக இதே தீவில் பத்திரிகையாளர் சந்திப்பை அதிபர் செலன்ஸ்கி நடத்தினார். இந்த தீவை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த தீவு மற்ற பகுதிகளைப் போலவே எங்களுடைய நிலம், உக்ரைனிய நாடு, இதை நாங்கள் முழு பலத்துடன் பாதுகாப்போம் என்று பதிலளித்தார்.